அனைவருக்கும் வணக்கம். நாம் எந்த புதிய வேலையை தொடங்கும் முன்பும் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வேண்டி அவரின் ஆசியுடன் தொடங்குவது வழக்கம். அப்படிப்பட்ட விநாயகரை யானை முகத்துடன் கூடிய தோற்றத்திலேயே அனைத்து கோயில்களிலும் தரிசிக்கிறோம். ஆனால் அவர் மனித முகத்துடன் காட்சியளிக்கும் ஒரு திருத்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது. இன்றைய பதிவில் இந்த விநாயகரை தரிசிப்போம். தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அருகில் உள்ள திலதர்ப்பணபுரி என்ற பகுதியில் அருள்மிகு ஸ்வர்ணவல்லி சமேத முக்தீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. திலதர்ப்பணபுரி என்பதன் பொருள் என்ன? திலம் என்றால் எல், புரி என்றால் தலம், எல் தர்ப்பணம் செய்ய சிறந்த தலம் என்பது பொருள். இந்தியாவில் உள்ள 7 பித்ரு காரிய தலங்கள் காசி, ராமேஸ்வரம், கயா, திருவேணி சங்கமம், ஸ்ரீவாஞ்சியம், திருவெண்காடு மற்றும் திலதர்ப்பணபுரி. ராமர் திலதர்ப்பணபுரிக்கு வந்து இங்குள்ள அரசலாற்றில் நீராடி தன் தந்தை தசரதனுக்கு பித்ரு கடமைகளை செய்து தசரதரின் ஆசீர்வாதத்தை பெற்றதால் இத்தலம் பித்ருதலமாக மாறியதாக கூறுகிறார்கள். இந்த ஆலயத்திற்குள் நுழையும் முன்பு வலதுபுறம் தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் விநாயக பெருமான் மனித முகத்துடன் ஆதி விநாயகர் என்ற பெயரில் அற்புதமாக காட்சியளிக்கிறார். இந்த ஆதி விநாயகரின் சிறப்புகளை பற்றி காண்போம். இங்கு குடிகொண்டிருக்கும் ஆதி விநாயகர் மனித முகத்துடன் நரமுக விநாயகராக 2 திருக்கரங்களுடன் தும்பிக்கை இல்லாமல் காட்சியளிக்கிறார். இத்தகைய அபூர்வ அமைப்பை வேறு எங்கும் காண முடியாது. மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று அகஸ்திய முனிவர் சூட்சும வடிவில் வந்து இங்கிருக்கும் விநாயகரை வழிபடுவதாக கூறப்படுகிறது. ஆதி விநாயகரின் சன்னதி பல மடங்கு பலன்களை அளிக்கும் விதமாக மேற்கு நோக்கி அமைந்திருப்பது சிறப்பு. இவரை வழிபட்டால் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகள் தீர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் மாணவர்களின் ஞாபக சக்தியை அதிகரித்து கல்வியில் சிறந்து விளங்க அருள் புரிவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இப்போது ஆலய குருக்கள் ஆதி விநாயகரின் தல வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றி கூறுவதை காண்போம். விநாயக பெருமான் வந்து ஆதி விநாயகர், ஆதி அப்படின்னா முதல், அம்பா திருமையிலிருந்து முதல்ல மஞ்சள் குடித்து உருவான விநாயகர் எப்படி வந்தார் அப்படின்னா முதல்ல மனிதமாக தான் உருவானார். அதுக்கப்புறமாக தான் அம்பால் வந்து காவலர் நிற்க சொல்லும் போது சிவபெருமான் வந்து அம்பால தரிசனம் பண்ணுவார். அப்ப சிவபெருமான் கேட்கிற இந்த பிள்ளை யார் அப்படின்னு கேட்கும்போதுதான் பிள்ளையாருங்கிற பேர் இருந்தது. அதுக்கப்புறமாக தான் சிவபெருமான் வந்து விநாயக பெருமானோட தலையை சம்ஹாரம் பண்ணி யானை தலையை கொண்டு வைக்கிறார். அதுக்கு முன்னாடி உள்ள மனிதமான கணபதி எங்க இருக்காரு அப்படின்னா இங்கே தான் இருக்கார். ஆதி அப்படிங்கிற பேர், ஆதினா முதல், அந்தம்னா முடிவு. அது ஆதியிலே இருக்கக்கூடிய விநாயகர் யார் அப்படின்னா ஆதி விநாயகர் தான். அப்படி உள்ள விசேஷமான விநாயகருக்கு மாசம் மாசம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில கணபதி ஹோமமானது விசேஷமாக நடந்து வருகிறது. அதே விசேஷத்தோட மாசி மாசம் வரக்கூடிய மகாசங்கடகர சதுர்த்தியில சதுர்லட்ச ஜப ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான ஹோமம் நடக்குது. அது அப்படின்னா என்ன சதுரலட்ச ஹோமம் அப்படின்னா என்ன அப்படின்னா விநாயகரோட மூலமந்திரத்தை வந்து 400,000 ஆபத்தி ஜபமாகவும் 40,000 ஆபத்தி ஹோமமாகவும் 6 கால பூஜையோட 50 சிவாச்சாரிய பெருமக்களோட ரொம்ப கும்பாபிஷேகம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி சிறப்பான முறையில் இந்த ஹோமமானது நடந்துட்டு வருகிறது. ஆலய நடை திறப்பு நேரம் காலை 6:30 முதல் பகல் 1 மணி வரை மற்றும் மாலை 4:30 முதல் இரவு 8:30 மணி வரை. இத்திருக்கோயில் சென்னையிலிருந்து சுமார் 280 கிலோமீட்டர் தூரத்தில் திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் கிராமத்திற்கு அருகில் திலதர்ப்பணபுரி என்ற பகுதியில் அமைந்துள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் பூந்தோட்டம் உள்ளது. பூந்தோட்டத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் கோயில் உள்ளது.